ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல். இன்னைக்கு நம்ம எபிசோடு 319 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். பல நேரங்களில் நம்மளுடைய கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய அமானுஷமான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாமலே இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் அந்த ஒரு அமானுஷமான நிகழ்வுகள் ரொம்ப கொடூரமான விளைவுகளை காட்டும் போது தான் ஆஹா இவங்களுக்கு அமானுஷமான நிகழ்வுகள் ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். ஆனால் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கும். அதே அவங்களுடைய உயிருக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சம்பவமாகவே மாறியிருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்படும் போதே நம்மளுடைய நெஞ்செல்லாம் பதறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சென்னையிலிருந்து பூஜா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுடைய அக்கா பிரியாவுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 2015 வருடம் நடந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்து தான் வர ஆரம்பிப்போமே. பிரியா அண்ட் பூஜா ரெண்டு பேரும் இரட்டை பிரிவுகள். சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் வந்து வளர்ந்துருக்காங்க. ரெண்டு பேருக்கும் இணை பெரிய ஒரு நட்பு. ரெண்டு பேரும் இரட்டை பிரிவுகளாக இருந்தாலுமே அவங்க சின்ன வயசுலேருந்தே என்ன முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, என்ன ஆனாலும் சரி இந்த ட்வின்ஸை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த இரட்டை பிரிவுகள்னால் ஒரு பாசிட்டிவ்ஸும் இருக்குது, ஒரு நெகட்டிவ்ஸும் இருக்குல்ல. நல்ல விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி ஒரு கொடூரமான நிகழ்வுகளையும் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இவங்க சின்ன வயசுலேருந்தே நிறையா இந்த புல்லிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஸ்கூலில் வந்து நிறைய பேர் கலாய்க்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து வளர்ந்த ஒரு காரணத்தினால என்ன ஆனாலும் சரி நம்ம ட்வின்ஸை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. இன்னொரு முடிவு என்னன்னா, என்ன ஆனாலும் நம்ம காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவும் எடுத்திருந்தாங்க. ஸோ இவங்க ஸ்கூலிங்கை முடிக்கிறாங்க, முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க. காலேஜ் படிக்கும்போது பிரியாவுக்கு ஒரு பையன் மேலே காதல் வருது. ரமேஷ் அப்படின்ற ஒரு பையனை வந்து காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பஸ்ட் ஆஃப் லவ் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதில் குறிப்பாக ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக சின்ன மீடியம் மிடில் கிளாஸ் குடும்பத்துடைய பையன் கிடையாது, ரொம்பவும் பணக்கார பையன். ஸோ அந்த பையனுடைய வீட்டில் இந்த ஒரு காதல் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பையனுடைய வீட்டில் ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பிரியாவை நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரமேஷை வந்து ப்ரெஷரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால பிரியாவுக்கும் ரமேஷுக்கும் இருந்த ஒரு இணை பிரியா அந்த லவ் இருக்கு இல்லையா, அதில் லைட்டாக விரிசல் வர ஆரம்பிச்சுது. ரமேஷ் அன்வான்டாக பிரியா கிட்டே நிறையா தடவை வந்து சண்டை போட ஆரம்பித்தார். நிறையா என்கிட்ட பேசாத, என்னை வந்து பார்க்காத அப்படின்ற மாதிரி பிரியாவை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பித்தார். இந்த ஒரு விஷயம் பிரியாவுடைய மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரியை உண்டாக்குச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த எல்லா மேட்டரும் பூஜாவுக்கும் தெரியும். பூஜா கிட்ட எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால பூஜா கிட்ட தான் இவங்க மனம் திறந்து எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு கம்ஃபர்ட் என்னன்னா அவங்களுடைய தங்கை பூஜா மட்டும்தான். பூஜா இவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது, இவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக நடந்துக்கிறது, இந்த மாதிரி அவங்க எவ்வளவோ பிரியாவை வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணாங்க. பிரியாவுமே அந்த ரமேஷை வந்து எப்படியாவது வந்து சம்மதிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஃபைனலாக ஒரு நாள் ரமேஷ் பிரியாவை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பிரியாவும் ரமேஷை போய் மீட் பண்ணுறாங்க. பிரியா எந்த ஒரு வார்த்தையாக ரமேஷோடைய வாயிலிருந்து கேட்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு வார்த்தையை ரமேஷ் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சுடுறது தான் நல்லது. ஏன்னா எங்களுடைய வீட்டில் முன்னே கண்டிப்பாக மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஸோ லவ் பண்ணுறது ஓகே, ஆனால் லவ் பண்ணிவிட்டு மேரேஜ் வரைக்கும் நம்மளால் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ சாரி, இதோடு நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாருங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஐடியாவே வந்து விழுந்துச்சு. அவங்களால இந்த ஒரு விஷயத்தை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. எப்படிடா இதிலிருந்து வெளியே வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஷோல்டரில் ஒரு கையை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அது யாருடைய கையும் கிடையாது, அவங்களுடைய தங்கை பூஜாவுடைய கை தான். பூஜா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன ஆனாலும் சரி நான் உன் கூட இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா பிரியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காதல் தோல்வியிலிருந்து பிரியா வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு வருஷம் கழித்து பிரியாவுடைய லைஃபுமே நார்மலைஸ் ஆகுது. ஸோ பூஜா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிரியா வந்து லவ் பண்ணாங்க ஆனால் அந்த லவ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, இருந்தாலுமே பிரியா இப்படியே விட்டால் கண்டிப்பாக அந்த லவ்வரை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஒரு நல்ல பையனை பார்த்து பிரியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பூஜா வந்து ஒரு கணக்கு பண்ணி பிரியா கிட்டேயே அதை பற்றி வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் பிரியா வந்து பார்த்தீங்கன்னா பூஜாவை பயங்கரமாக திட்டியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு கல்யாணம்லாம் வேணாம், ஏற்கனவே நான் லவ் பண்ணி பட்ட கஷ்டம் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்லோலி 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 வந்து பார்த்தீங்கன்னா பூஜா பிரியாவை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, உனக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்,
பண்ணிக்கிறேன், அப்பா அம்மாவை ஒரு பையனை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி பிரியா அவங்களுடைய சம்மதத்தை தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூஜா அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரியாவுக்கு ஒரு பையனை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பையனை வந்து பார்க்குறாங்க. ஸோ அவருடைய பேர் சரத். ஸோ பிரியாவையும் சரத்தையும் மீட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சரத் வந்து ஒரு நேவல் ஆஃபீஸராக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. நேவல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னாவே அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய ஆக்டிவிட்டிலாம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா. ஸோ ரொம்ப ரொம்ப வெல் மேனர்டாக இருக்காரு, ரொம்ப ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்குறாரு பிரியாவுக்கு. ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவை ரொம்ப கவர்ந்து இழுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். சே, இந்த மாதிரி ஒரு மேலே நான் இது வரைக்கும் நான் மீட் பண்ணதே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து சரத் வந்து பிரியாவுக்கு கொடுத்துட்றாருங்க. பிரியா அவரை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இவரையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு சம்மதத்தையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி சரத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவருடைய சம்மதத்தை வந்து சொல்லிடுறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய கல்யாண நாள் நெருங்கி வரும்போது திடீர்னு இவங்களுடைய ஃபேமிலியில் ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம் நடந்து போகுதுங்க. பிரியா பூஜாவுடைய மாமா வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாருங்க. கல்யாணத்துக்கு முன்னா ரெண்டு நாள் தான் இருக்குது. ஸோ அவங்க அம்மாவுடைய தம்பி இறந்து போயிட்டாரு. ஸோ இவங்களால அந்த ஒரு சாவுக்கு வந்து போக முடியாது, ஏன்னா ரெண்டு நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. ஸோ அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூஜா நீ ரொம்ப வந்து தேர்ச்சியான ஒரு பொண்ணு, ரொம்ப அறிவான ஒரு பொண்ணு, இந்த கல்யாணமே உன்னுடைய தலைமையில் தான் நடக்கும் போது அக்காவை நீ பத்திரமா பார்த்துக்கோ, இந்த கல்யாணத்தை முடிச்சு வை, நான் அந்த அந்த இறந்து போனார் இல்லையா அவங்க மாமாவுக்கு போய் இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அந்த கல்யாணமே வந்து பார்த்தீங்கன்னா பூஜாவுடைய தலைமையில் தான் வந்து நடக்குதுங்க. ஸோ கல்யாணமும் வந்து சூப்பராக நடக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும், அதாவது பிரியா அண்ட் சரத் ரெண்டு பேரும் அவங்களுடைய லைஃபை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பிரியாவும் சரத்தும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷிம்லாவுக்கு ஹனிமூன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹனிமூன் போயிருக்காங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மாதத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியல, ஷிம்லாலேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் பிரியா அவங்களாவே இல்லை, அவங்க டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. சரத்கிட்ட சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பாசமாக வந்து பேசுவாங்களாம், அதே சரத்கிட்ட சம்டைம்ஸ் காரணமே இல்லாமல் நீ யார், எதுக்காக நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வியர்டான குவஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்க ஆரம்பிப்பாங்களாம். அதை மீறி சரத் பிரியா கிட்ட ஏதாவது பேசணும்னு முயற்சி பண்ணால் சரத்கிட்ட ரொம்பவும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்களாம். ஆரம்பத்தில் எந்த ஒரு விஷயத்தை வந்து சரத் ஏதாவது ஒரு மென்டல் ப்ரெஷரில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் நாட்கள் நகர நகர எந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிது. ஸோ புதுமண தம்பதிகள் அப்படின்னாவே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி சரத் வந்து பிரியா கிட்ட க்ளோஸாக இருக்கணும்னு போனால் அவங்க சரத் மேலே ரொம்பவும் எரிஞ்சு விழுக ஆரம்பித்தாங்களாம். இன்ஃபேக்ட் அவங்க எப்படி பிஹேவ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு பெண் மாதிரியே இல்லாமல் ஒரு ஆண் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பித்தாங்களாம். என்னை தொடாத, என்னை தொடும்போதே எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது, நீயும் நானும் ஒன்று தான், ஏன் என்னை வந்து தொடுற அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சண்டேல ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா சரத்துக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. என்னது, நீயும் நானும் ஒன்னா, என்ன இவ ஷிம்லாலேருந்து வந்ததுலேருந்தே சரியில்லையே, ஒரு மாதிரி ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து பூஜா கிட்டே வந்து சொல்கிறாரு. ஸோ பூஜாவுமே வந்து ரொம்பவும் ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க பிரியா அக்கா, இப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படின்னும் போது, ஆமாம்மா இந்த ஷிம்லாலேருந்து வந்ததுலேருந்தே இவங்க வந்து சரியில்லை, ரொம்ப வியர்டாக வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னும் போது, சரி நான் எங்கள் அக்கா கிட்டே நாளைக்கு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ அவருமே நேவல் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா, அவருடைய லீவு முடிஞ்சு ஒரு 6 மாதம் ஷிப்பில் வந்து போயிட்டு வேலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவருடைய ஷிஃப்ட் இருந்திருக்கு. ஸோ 6 மாதம் அவர் வந்து ஷிப்புக்கு போயிடுறாரு. ஸோ பிரியா வந்து வீட்டில் தனியாக இருக்காங்க. அடுத்த நாள் வந்து பிரியா பூஜாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. பூஜாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு உடனடியாக டைவர்ஸ் ஃபைல் பண்ணணும், நீ வந்து பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், பூஜா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிஃபைட் லாயர். ஸோ பூஜா கிட்டே இந்த ஒரு டைவர்ஸ் பத்திரத்தை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வந்து சொல்கிறாங்க. பூஜாவுக்கு ஒன்றுமே புரியல, அக்கா என்ன காட்சி, என்ன இந்த மாதிரி பண்ணுற, இந்த மாதிரி மாமா உனக்கு என்ன இது பண்ணார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னால் இந்த வீட்டில் ஒன்றுமேல இருக்க முடியாது, கண்டிப்பாக நான் டைவர்ஸ் கொடுத்து தான் அவன், சீக்கிரமாக டைவர்ஸ் பத்திரத்தை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பூஜா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி பிரியாவை தனியாக விட்டால் நல்லா இருக்காது, பிரியாவை கூடியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவை போய் பார்க்குறாங்க. ஆனால் நேரில் போய் இவங்க பார்க்கும்போது பிரியா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரத் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு அவங்கள, இவ்வளோ அளவுக்கு சரத்தை வந்து மிஸ் பண்ணுறேன், இது கிட்டத்தட்ட 6 மாதம் அவர் வந்து கப்பலில் போய் வேலை செய்வார், அதுக்கப்புறம் தான் இவர் வந்து வருவார். ஸோ இந்த 6 மாதம் அவர் இல்லாமல் எப்படி நான் இருக்க போகிறேன், ரொம்ப அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், என்னால் அவர் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ பூஜாவுக்கு சரியான ஷாக்கு, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பிரியா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டைவர்ஸ் பேப்பரை ரெடி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க, இப்போது மாமா இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்றாங்க, இப்போ எந்த விஷயத்தை தான் நான் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு பூஜா பிரியாவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக பிரியாவே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரியா பூஜாவை பார்த்து, ஏய்
ஏன்னா எனக்கு சைட் அடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே பயங்கர ஷாக்கு. அந்த டைமில் பிரியாவுடைய ஃபேஸை வந்து பூஜா பார்க்குறாங்க. கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு பர்சனாக, அதாவது ஒரு ஆண்மகன் எப்படி பேசுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிரியா வந்து பேச ஆரம்பித்தாங்க. நீ என்னை சைட் அடிக்கிறேன்றது எனக்கு நல்லா தெரியுது, கவலைப்படாத, நான் வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், வா ரெண்டு பேரும் படத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கேட்குறாங்க. ஆனால் இந்த தடவை அவங்களுடைய வாய்ஸ்லையுமே ஒரு மாடுலேஷன் வந்து தெரியுதுங்க. அவங்களுடைய வாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்மகனுடைய வாய்ஸ் மாதிரி வந்து மாற ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்து பூஜா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சரி, நம்ம ஏதாவது ரியாக்ட் பண்ணால் கண்டிப்பாக ரியாக்ஷன் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நான் வரேன், பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அந்த வேலையை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா என்ன பண்ணுறாங்கன்னா பிரியா கிட்ட இருந்து அப்படியே லைட்டாக எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, உடனடியாக அவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, அப்பா இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறப்பா, அக்கா என்ன பண்ணுறானே தெரில, இந்த மாதிரி திடீர்னு வந்து நீ என்ன சைட் அடிக்கிறியான்னு கேட்குறா, நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகலாமான்னு கேட்குறா, ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி அக்கா என்கிட்ட பேசுகிறப்பா, திடீர்னு ஃபோன் பண்ணி டைவர்ஸ் வாங்கி கொடு அப்படின்றா, ஆனால் வீட்டுக்கு போய் பார்த்தா மாமாவை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா, எனக்கு ஒன்றுமே புரியலப்பா என்ன நடந்ததுன்னே தெரியல, குறிப்பாக இந்த ஷிம்லா போயிட்டு வந்தாங்க இல்லையா அதுலேருந்து தான் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பூஜா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்க அப்பா வந்து சென்ஸ் பண்ணிடுறாரு. ஏன்னா அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிவபக்தர். ஸோ சிவபக்தர் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சிவன் மேலே ஒரு மிகப்பெரிய பக்தி இருக்கும், ப்ளஸ் இந்த அமானுஷங்கள் மேலேயும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்க அப்பாவுக்கும் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவங்க அப்பா ஜட்ஜ் பண்ணிடுறாரு, ஓகே இது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா தெரியல, கண்டிப்பாக ஏதோ ஒரு அமானுஷத்துடைய வேலையாக தான் இருக்குது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எதுக்கும் நான் பிரியாவை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவும் அவங்க அப்பாவும் பிரியாவுடைய வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. கதவை தட்டுறாங்க, பிரியா வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த தடவை ஷாக்கிங்காக இன்னொரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் யார், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வந்து கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கும் பூஜாவுக்கும் அப்படியே தூக்கி வாரி போட்டுடுது. ஏமா நான் தாம்மா அவங்க அப்பா உன்னை பார்க்குறதுக்கு வந்திருக்கேம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்பாவா, எனக்கு அப்பா இல்லையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னது அப்பா இல்லையா, சரி வாமா உள்ளே உட்காந்து பேசலாமாம்மா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரி வாங்க உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காடுறாங்க. உள்ளே சோஃபாவில் உட்காந்துட்டு, ஏம்மா தண்ணி தாகமாக இருக்குதுமா தண்ணி எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லி பிரியா கிட்டே சொல்கிறாங்க. சரி நான் போய் தண்ணியை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வந்து போயிட்டு தண்ணியை எடுத்துகிட்டு வராங்க. வரும்போதே அவங்களுடைய முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அளவுக்கு சந்தோஷம். அப்பா வாங்கப்பா எப்பப்பா வந்தீங்க, சரி உட்காருங்க உட்காருங்க, என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்க, என்ன வேணும் என்ன சாப்பிடும், ஐயோ நான் வேறு எதுவுமே சமைக்கலையே, ஏதாவது போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுக்குற வெயிட் பண்ணுங்கப்பா, உங்களுக்கு பிடிச்ச பெப்பர் சிக்கன் நீங்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை பார்த்து அவங்க அப்பாவுக்கே தலை சுத்த ஆரம்பிக்குது. என்னடா இது, வெளியே வாசல்ல நிக்க வச்சு யாருன்னு கேட்டா இப்போ உள்ள வந்தா பெப்பர் சிக்கனை பண்ணி கொடுக்குறேன், எப்பப்பா வந்தீங்கன்னு கேட்கறா, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திரும்பி பிரியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பார்த்து இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு கேள்வியை கேட்கறா. ஒரு பொம்பளை அழகா இருக்கக்கூடாது, பொம்பளையே பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருப்ப, வயசாயிடுச்சுல்ல, ஏன் இப்படி என்ன விரைக்க விரைக்க பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு, ஏய் என்னம்மா நீ ஏதோ ஒரு ஆம்பளை பையன் பேசுகிற மாதிரி பேசுகிறா அப்படின்னா, இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு மெச்சூர்டான ஒரு லேடி பேசுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசுகிறாள், இவளுடைய வாய்ஸே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சரி திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவர். பிரியா வந்து திரும்பியும் பிரியாவே பேசுகிறாங்க. அப்பா என்னப்பா நீங்கள் நான் தான் சிக்கன் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் வேணாம் வேணாம் அப்படியே விரைச்சி விரைச்சி என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நடந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இந்த அன்னியன் படத்தில் பிரகாஷ்ராஜ் வந்து எப்பா சாமி இந்த மாதிரி ஒரு நடிகை நான் பார்த்தது இல்லையாப்பா அப்படின்னு வந்து சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒரு சீன் தான் இந்த இடத்துலேயே நடந்திருக்கு. நேரில் அவங்க மாற்றி 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 பேசுகிறாங்க. இன்ஃபேக்ட் பிரியா வந்து பார்த்திங்கன்னா பூஜாவை பார்க்கவே இல்லை, அவங்க அப்பாவை பார்த்து மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. த மூமெண்ட் பிரியா பூஜாவை பார்த்த உடனே என்ன டலிங் படத்துக்கு போகலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு சமோஷாவுக்கு, டே என்னடா இது, என்கிட்ட ஒரு பொம்பளை மாதிரி பேசுகிறா, பூஜா கிட்டே ஒரு ஆம்பளை பையன் மாதிரி பேசுகிறா, இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து வியர்டாக அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டு இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா பிரியா அப்படியே ஒரு மாதிரி ஓவர் எக்ஸைட்டில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ பொண்ணு மயக்கம் போட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சு தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. சரி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான். கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஃப்ரீயாக விடுறாங்க. ஒரு மணி நேரம் ஆகுதுங்க. ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரூமில் பிரியா
ஒரு 5 வயசு குழந்தை அழுதா எப்படி அழுகுமோ அந்த மாதிரி வந்து அழுக ஆரம்பிச்சிருக்குங்க. ஏன்னா இது பிரியா அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது, ஆனால் ரொம்ப வியர்டாக அழுகிறாளே, ஒரு சின்ன பொண்ணு அழுகிற மாதிரி அழுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரூமுக்குள்ளே போய் பார்த்தா எல்லாருக்குமே ஒரு செம்ம ஷாக். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ரூம் முழுக்க, அதாவது பெட்ரூம் முழுக்க இவங்க கிரேயான் பென்சில் இருக்குல்ல, அந்த கிரேயான் பென்சில் கலர் பென்சிலை வச்சு ஃபுல்லாக இந்த குழந்தைங்கள்லாம் பொம்மை எல்லாம் வரையும் இல்லையா, அந்த மாதிரி பொம்மை வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு மேட்டரை பார்த்த உடனே கன்ஃபார்மாக டிசைட் பண்ணிடுறாங்க, இவளுக்குள்ளே ஏதோ ஒரு மேட்டர் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை அவங்க ஹஸ்பண்ட் சரத் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ சரத்துமே என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ என்னால் இப்போ உடனே கூட வர முடியாதுங்க, ஷிப்பு நாங்கள் வேற எங்கேயும் இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் ஆகிடும் நான் வரதுக்கு, எப்படியாவது பிரியாவை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மாமனார் கிட்டே சொல்கிறாரு. சரி ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, அதாவது பிரியா பூஜாவுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நெருங்கிய நண்பர் மூலியமாக ஒரு மிகப்பெரிய மாந்திரிகரை வந்து போய் பார்க்குறாரு. அந்த ஒரு மாந்திரிகர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எக்ஸ்பிளைனுமே பண்ணுறாரு. அந்த மாந்திரிகர் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஓகே நான் அந்த வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரியாவுடைய வீட்டுக்கு வந்திருக்காருங்க. ஆனால் அவர் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்ச உடனே பிரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு அவர் குத்துறதுக்கு ஓடி வராங்க, சர்ன்னு கத்தியும் ஓங்கிட்டாங்க. ஆனால் லக்கிலி அவர் கூட ஒரு 3-4 அசிஸ்டன்ட் வந்த ஒரு காரணத்தினால பிரியாவுடைய கையை பிடிக்கிறாங்க, அப்படியே பிரியாவை வந்து உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாந்திரிகர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மந்திர கட்டெல்லாம் போடுறாரு, போட்டுட்டு அந்த வட்டமாக ஒரு மந்திரம் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வட்டம் போடுறாரு, போட்டுட்டு பிரியாவை வந்து அந்த வட்டத்தின் மேலே உட்கார வைக்கிறாருங்க. ஆனால் அந்த மூமெண்ட் பிரியா அந்த வட்டத்தின் மேலே உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய உடம்புக்குள்ள கிட்டத்தட்ட 3 ஆன்மாக்கள் இருக்கு அப்படின்றதே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 3 ஆன்மாக்கள் யாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அந்த மாந்திரிகர் பிரியா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி ஷிம்லால டூருக்காக ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப், அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தை, 3 பேர் வந்து போயிருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளர்ட்டியான ஒரு நேச்சர், அதாவது எந்த ஒரு பொண்ணை பார்த்தாலும் இந்த பொண்ணை உஷார் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃப்ளர்ட்டியாக வந்து பேசுவாராம். அதே மாதிரி அவங்க ஒய்ஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளர்ட்டி, அதாவது ஏதாவது ஒரு பையனை பார்த்தா உஷார் பண்ணணும்னு சொல்லி அவங்க பேசுவாங்க. இதில் இந்த குழந்தையை வந்து எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இப்படி இருக்கிற காரணத்தினால எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தை வந்து டிராயிங் வரைஞ்சிக்கிட்டே இருக்குமா. ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்து ஷிம்லாவுக்கு டூருக்கு போயிருக்காங்க. ஸோ டூருக்கு போன இடத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்பெண்ட் பண்ணாமல் டைமை அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பொண்ணை உஷார் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அம்மா வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒய்ஃப் வந்து இன்னொரு ஆள் கூட அவங்க வந்து அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணினு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது 3 பேரும் ஒரு காரில் வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்க. ஆக்சிடென்ட்டில் அவங்க வந்து இறந்துமே போயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷிம்லாவில் ஒரு ரூமில் வந்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த ரூம் எந்த ரூம்னு கேட்டிங்கன்னா, சரத்தும் பிரியாவும் ஹனிமூனுக்காக ஷிம்லாவுக்கு போனாங்க இல்லையா, அந்த ஒரு ரூமில் தங்கியிருந்தாங்களா, எக்ஸாக்டாக அந்த ஃபேமிலி தங்கின ரூமில் தான் இவங்களுமே தங்கியிருக்காங்க. ஸோ அங்கே என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, பிரியா வந்து அந்த ரூமில் ஒரு டிராயிங் புக்கை வந்து பார்த்துருக்காங்க. அந்த ஒரு டிராயிங்கை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டுருக்கு. அந்த ஒரு டிராயிங் புக்கை இவங்க கூடவே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த டிராயிங் புக்கை மட்டும் இவங்க கூட எடுத்துகிட்டு வரல, டிராயிங் புக்கை எடுத்துகிட்டு வந்த ஒரு காரணத்தினால அந்த ஒரு சின்ன பெண்ணுடைய ஆன்மாவும் இவங்களுடைய உடம்புக்குள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ அந்த சின்ன பெண்ணுடைய ஆன்மா கூடவே யார் தங்கியிருந்தா, அதாவது எந்த ஆன்மா கூட இருந்ததுன்னா அவங்க அப்பா அம்மாவுடைய ஆன்மாவும் கூடவே தான் இருந்திருக்கு. ஸோ அவங்க அப்பா அம்மாவுடைய ஆன்மாவும் இவங்களுடைய உடம்புக்குள்ள வந்துருச்சுங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக 3 ஆன்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரியாவுடைய உடம்புக்குள்ளே வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பிரியா வந்து நெரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேட்ட மாந்திரிகர் பிரியா மேலே பேய் ஒட்டும் சடங்குகளை வந்து பண்ணியிருக்காரு. என்னதாக இருந்தாலும் நீங்கள் 3 பேருமே இறந்து போயிட்டீங்க, இந்த பொண்ணுக்குன்னு ஒரு தனி லைஃப் இருக்குது, இந்த பொண்ணை வாழ விடுங்க, நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் இந்த பொண்ணுடைய உடம்புலேருந்து போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஆண்மக்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எனக்கு கரிசோறு வேணும், நான் கரிசோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, நல்ல கரிசோறு சாப்பிட்டேன், அதாவது கறி விருந்து சாப்பிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெண்ணுடைய உடலிருந்து நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த 3 ஆண்மக்களுமே வந்து சொல்லியிருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கறி விருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய கறி விருந்து அப்படின்னா, இந்த ராஜ்கிரண் வந்து படத்தில் இவ்வளோ பெரிய இலையை போட்டு ஃபுல்லாக எடுத்து அடிச்சு சாப்பிட்டு இருப்பார், அந்த மாதிரி ஒரு கறி விருந்து வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிரியா நார்மலாகவே ரொம்ப ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்களாம், ஆனால் அன்னைக்கு அவங்க சாப்பிட்டதை பார்த்து இது வரைக்குமே பூஜாவும் சரி அவங்க அப்பாவும் சரி ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு வெறித்தனமாக ராஜ்கிரணை விட ஒரு 10 ராஜ்கிரண் உடம்புக்குள்ள இருந்தா எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி வந்து சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாந்திரிகர் சொல்லியிருக்காரு, எதுவுமே கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் பிரியாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயத்தை, அதாவது மந்திரிச்ச தாயத்தை வந்து பிரியாவுடைய கையில் கட்டி விட்டுருக்காரு. அடுத்த 10 வருடங்களுக்கு இந்த தாயத்தை அவங்களுடைய கையிலிருந்து கழட்டாதீங்க, அப்படி நீங்கள்
கையிலிருந்து கழட்டினீங்க அப்படின்னா திரும்பவும் அந்த ஆன்மாக்கள் உடம்புக்குள்ள வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 8 வருடங்கள் ஆயிட்டு இருக்கு. 8 வருடங்களா அந்த தாயத்து பிரியாவுடைய கையில தான் இருக்கு. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க. ஸோ அவங்களுமே ரொம்ப ஹாப்பியான ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்ல எந்த விதமான அமானுஷமான நிகழ்வுகளும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பூஜா வந்து சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் யாருக்காவது நடந்தது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஃபிசிக்கலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? வேற லெவலான ஒரு ஃபீல் இருக்குல்ல. டே யார் யா, நீ 1 செகண்டுக்கு வேற மாதிரி பேசுகிற, 1 செகண்டுக்கு வேற மாதிரி பேசுகிற அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு வந்துருக்கும்ல. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க, இல்லை என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோ சப்போர்ட்டப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.